என்ன இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் என்ன? மாநிலம் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு இடத்துல வந்து ஆட்சி செய்யுது. அந்த மாநிலத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த மாநிலத்தோடைய பேர் என்னன்னு கேட்குறேன். இந்தியா எல்லாமே இருக்கு. இந்தியா கூட மொத்தம் உள்ள முடிஞ்சு போச்சு. இது விட்டு விட்டு அண்ணன், நீங்கள் இப்போ தேநீர் விருதில் வேலை செய்யணும் உங்களுக்கு நான் முதல்ல அதான் இப்போ நான் கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்வி. அண்ணன், இப்போ நீங்கள் வந்து டீ போடுவீங்க, அதுக்கு அடுத்தபடியாக காஃபி போடுவீங்க, எல்லாம் உண்டு. ஒரு அருமையான டீ போடணும் அப்படின்னாக்கா எப்படி போட்டால் நல்லா இருக்கும் டீ? நல்ல டீ கேட்டா கிளாஸ் கழுவாம போடுங்கன்றா இரு சாமி. முடியலப்பா, நல்ல டீ ஒன்று சொல்லுப்பா, எப்படி நல்ல டீ போடுறதுட்டு? நல்ல டீனா பாலை காய்ச்சி திருவிழாவில் அடிச்சு நல்ல பாலை வந்து நல்ல சுண்ட காய்ச்சி சுண்டதான்ல எடை கட்டாமல் அடியில் வந்து அப்படியே காபி அப்படியே கலங்கலாம், அப்படியே தூள் நிற்கும், அதெல்லாம் நிற்கும். ஒரு நல்ல அப்படியே போய் சாப்பிட்டோம்னாக்கா எப்பவுமே நெஞ்சிலேயே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு காபி. அப்படி ஒரு காபி போனா என்ன காபி போடலாம்? எடை கட்டாத காபி. எடை கட்டாத காப்பியா? இதுலயும் எடை கட்டாத காபி தானாப்பா. அப்படிதான் எதுவாக இருந்தாலும் அப்படி போட்டாதான் தொண்டிலே நிற்கும் காபி, ரொம்ப அருமையா இருக்கு. அதான்ல அண்ணன் பொதுவாக சொல்றப்போ தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு கேள்விப்படுவீங்களா? அதுக்கு என்னென்ன அர்த்தம்? உணர்ச்சி அவ்வளவுதான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நீங்க காவல்துறை இருக்கு. அப்புறம் வேற என்னென்ன வேலை இருக்கு? நம்ம எதுக்கெல்லாம் காவல்துறை அணுகுறோம்? எல்லாத்துக்குமே அணுகுறோம். எல்லாத்துக்கும் அணுகுறோமா? சொந்த விஷயம் சரி, பொதுநல விஷயத்தையும் சரி, எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அது காவல்துறையா மட்டும்தான் முடியுமே தவிர. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து காவல்துறையான போயிட்டு தான், அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் மேலே போகிறோம். அவ்வளோதான், காவல்துறையிட்ட போட்டுட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக எப்படி அதை வழி பண்ண, எப்படி அதை தீர்வு காணணுமோ அதை தீர்வு காணணும். கரெக்டு தானே? அப
ஊர்ல வந்து எந்த நாசு வேலையும் பண்ணாம இருக்கிறதுக்கு பாக்குறது. தீவிரவாத எந்த நாசு வேலையும் பண்ணாம பாதுகாத்த ராணுவத்துறை வேலை. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மொத்தம் எத்தனை? 26 மாநிலம். 26 அப்படியானா ஏற்கனவே முன்னாடி போனது வேற என்ன 26 நம்மளே கொஞ்சம் சில நேரத்தில் டவுட் இருக்குது, அதெல்லாம் அந்த பிரச்சனை வேணாம். நம்மளுக்கு இந்த மாநிலங்களோட பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. அந்த அளவுக்கு தெரியும், மைண்ட்ல ஞாபகம் இல்லை. கூப்பிட்டு நிக்க வச்சோடனே என்னால மைண்ட்ல வரல, அதனால என்னால சொல்ல முடியல. இந்த இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் மட்டும் பெண்களுக்கான கமாண்டோ படையை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தினாங்க, அது எந்த மாநிலம்?
பெண்களுக்குன்னு ஏர் பெற்றணும்னே எனக்கு சொல்ல தெரியல. பெண்களுக்குன்னா அந்த சமாச்சாரத்தை கேட்டால் ஏன்னா தகுந்து கேட்டோன்னு சொல்ல முடியலப்பா, இல்லைன்னா நாங்கள் சொல்லியிருப்போம்ல. பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆட விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்வாங்க இல்லையா, கேள்விப்படுவீங்க இல்லையா? கேள்விப்படுவேன். அது அதுக்கு என்ன அர்த்தம், தான் ஆட விட்டாலும் தன் தசை ஆடும்ன்றது என்ன அர்த்தம்? அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடக்குதுன்னா நம்மள அறியாமலே நம்ம அங்கே போயிடுவோம். அப்படி ஏதாவது ஊரில் ஒரு திருவிழா நடந்து மோளகுலாம் அடிச்சாங்கண்ணா, தசை அடிட்டு அங்கே போய் ஆட ஆரம்பிச்சிருவோம். போய் ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கு அதுதான் ஏன் பதில் கரெக்டா? கரெக்டாக தான் பதில். அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். ஜெயிச்சு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் இதில் ஓடும்? ஒரு மணி நேரத்துக்கா கிலோமீட்டர் ஆர்பிஎம் ரேஸை பொறுத்து, ஆர்பிஎம் ரேஸை பொறுத்து இருக்குது. ஆர்பிஎம் ரேஸ் இவர் சொல்றாரு, எங்களுக்கு வந்து டைம் வந்து எபிசோடு முடியிற நேரம் வந்துருச்சு, அதனால நாங்கள் எங்களோட ஆர்பிஎம் முடிச்சுட்டு நாங்கள் இடத்த காலி பண்ணுறோம். முடிஞ்சுதா? ஓகே, சரி ஓகே.